Hi friends, welcome to Mrs. Siddhi Kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போறது பச்சை பயிறு தோசை. ஒரு டம்ளர் பச்சை பயிறு இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கங்க. கால் டம்ளர் அரிசி, எந்த அரிசியா இருந்தாலும் சரி இதையும் 6 மணி நேரம் ஊற வச்சுக்கங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், அரை துண்டு இஞ்சி, சீரகம் 1 ஸ்பூன். இந்த பச்சை மிளகாய், சீரகம், பச்சை பயிறு, அரிசி எல்லாத்தையும் கிரைண்டர்ல போட்டு நல்லா ஆட்டிக்கலாம். நீங்க மிக்ஸிலையும் கூட போட்டு ஆட்டிக்கங்க. பாருங்க மாவு ரெடி. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சு வச்சுக்கங்க. கல்லு நல்லா சூடாயிருச்சு. இப்போ தோசை ஊத்திக்கலாம். நல்லா நைஸா ஊத்திக்கங்க. இந்த டிஷ் பாத்தீங்கன்னா ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் டிஷ். நம்ம எப்பவுமே இட்லி தோசை செய்யாம இந்த மாதிரி பயிறு வகைகள் தோசை வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் விட்டுக்கலாம். தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்ல முறுமுறுன்னு ஆயிடுச்சு பாருங்க. இந்த தோசை ரொம்ப புரோட்டீன் ஜாஸ்தியா இருக்கு. இதுல குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா புரோட்டீன் நல்லா அதிகரிக்கும். பாருங்க தோசை ரெடி. இது ரொம்ப சிம்பிளான டிஷ். நம்ம மாவை அப்பவே செஞ்சு அப்பவே தோசையை ஊற்றிக்கலாம். பாருங்க இதுக்கு தேங்காய் சட்னி இல்லாட்டி இஞ்சி சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.